ஒல்லாந்து தமிழன் பலியொலியின் ஒல்லாந்து செய்திகள். செய்திகளை வாசித்தளிப்பவர் செல்லத்துறை ஜெயமனோகரன். வணக்கம் நேர்களே. முதலில் தலைப்புச் செய்திகள். பெண்ணர்வர் ஆற்றில் மகுழுந்தை செலுத்தி உயிரிழந்துள்ளார். வால்வை பகுதியில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அரசினால் துரித உணவுகளுக்கு கட்டுப்பாடுகள். நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தலில் உள்ளூர் கட்சிகளே பல இடங்களில் வெற்றி. உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தின் எதிரொலி, உணவு விலையில் மாற்றங்கள். அரசு 13 மில்லியார்ட் ஐரோக்களை கொடுப்பனவாக ஒதுக்குகிறது. குற்றம் சாட்டப்பட்ட உக்ரைன் நாட்டவர்களுக்கு ஒல்லாந்து நீதிமன்றம் தாய் நாட்டிற்காக போராட வழிவிட்டுள்ளது. ஒல்லாந்து தமிழன் வலியொலி செய்திகளுக்கு ஆதரவு வழங்குவோர் சென்சா பல்பொருள் அங்காடி எய்ந்தோவன், கொலன் ஷிப்பிங் கார்கோ சர்வீஸ் சிட்டார்ட், ஆசியா சமுத்திரம் ஜெர்மனி, பிக்சரியா ஹெட்டீன்ஷிய ஹெர்க்ராடர் மற்றும் பியூட் சூப்பர் ரிவானோ சிட்டார்ட். கடந்த வெள்ளிக்கிழமை செய்தியில் தவறு இடம்பெற்றுள்ளது. ஒல்லாந்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் 2.25 மில்லியன் என்று குறிப்பிட்டிருந்தோம். தவறுதலாக வாசிக்கப்பட்டது. உண்மையான தகவல் இதுவரை 7.25 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தவறிற்கு வருந்துகின்றோம். தொடர்பென விரிவான செய்திகள். பெண்ணொருவர் ஆற்றினுள் மகுழுந்தை செலுத்தி உருளந்துள்ளார். நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2:30 மணியளவில் டில்புருக் நகரில் ஓடும் ஆற்றுக்குள் தனது மகுழுந்தை செலுத்தினார். மகுழுந்து முழுவதாக நீரில் மூழ்கியது. மீட்புக் குழுவினர் அவரை மீட்டெடுத்து முதல் கட்ட அவசர சிகிச்சை வழங்கினார்கள். அது பயனளிக்காது, அவர் இறந்துவிட்டார். வால்வை பகுதியில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். கடந்த வியாழக்கிழமை ஐயத்துக்கு உட்பட்ட ஆள் ஒருவரின் வீட்டை காவல்துறையினர் முற்றுகையிட்டனர். முற்றுகையில் இடம்பெற்ற இடரில் அந்த ஆள் சுடப்பட்டார். அவரை காப்பாற்ற காவல்துறையினர் முயற்சிகளை மேற்கொண்டு நோயாளர் காவண்டி மற்றும் மீட்பு உலங்கு வானூர்த்தி என்பன வரவழைக்கப்பட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இருப்பினும் அந்த ஆள் இறந்துவிட்டதாக அறிய வருகிறது. அவர் பற்றிய மேலதிக தகவல்களை காவல்துறையினர் வெளியிடவில்லை. அவர் தொடர்புடைய ஆய்வுகள் புலனாய்வு துறையினரின் கையாண்டு வருவதால் தகவல்கள் மறைபொருள் பேணப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசினால் துரித உணவுகளுக்கு கட்டுப்பாடு வரவழைக்கின்றது. தற்போது ஒல்லாந்தில் 7 குழந்தைகளில் 1 பிள்ளை அதிக எடை கொண்டதாக காணப்படுகின்றது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிள்ளைகள் 3/1 பிள்ளை அதிக எடை கொண்டதாகவும் உள்ளது என்று அறிய வருகின்றது. இதற்கான மாற்று வழியாக துரித உணவுகளை முடிந்தவரை கட்டுப்படுத்துதல் மற்றும் துரித உணவுகளுக்கான விளம்பரங்களை மட்டுப்படுத்துதல் அல்லது முற்றுமுழுதாகவே ஒழித்தல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. காய்கறிகள் மற்றும் பழ வகைகளுக்கான வரியில் சுழியத்திற்கு கொண்டு வருவதற்கான பரிந்துரைகளும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. ஆனாலும் இந்த பரிந்துரைகளுக்கு ஒரு சில நகரப்பிதாக்கள் கருத்து தெரிவிக்கையில் நிரந்தரமாக சுழியம் வரி அறவிடுவதை தவிர்த்து ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு நடைமுறைப்படுத்தும்படி கேட்டுள்ளனர். அரசு கொண்டு வரும் திட்டங்களுக்கு அனைவரும் விழிப்புணர்வுடன் செயற்பட்டால் மட்டுமே இயன்மை என்றும் கருத்துக்கள் கூறப்படுகின்றது. நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தலில் உள்ளூர் கட்சிகளே பல இடங்களில் வெற்றி பெற்றுள்ளனர். உள்ளூராட்சி தேர்தலில் கடந்த 6 தடவைகள் 60 விழுக்காட்டிற்கும் குறைவான வாக்குகளை பதிவாகியுள்ளன. குறிப்பாக இந்த ஆண்டு தேர்தலில் 50.8 விழுக்காடு வாக்குகளை பதிவாகி கடந்த காலங்களில் பதிவாகிய வாக்குகளின் குறைவான வாக்குகள் என அடைவு படைத்துள்ளது. மொத்தமாக 135,98,133 வாக்குகள் பதிவாகியுள்ளன. உள்ளூர் கட்சிகள் 24,66,759 வாக்குகளை பெற்று 3,455 இடங்களை கைப்பற்றியுள்ளது. கடந்த தேர்தலின் வாக்குகளை விடவும் 7.6 விழுக்காடு அதிகமாக பெற்றுள்ளனர். உள்ளாட்சி தேர்தலில் தேசிய கட்சிகளை விடவும் உள்ளூர் கட்சிகளை வெற்றி பெறுவது வழமை. ரோமன் நகரில் எல்ஃபேஆர் கட்சியில் போட்டியிட்ட ஐந்தன் லோகநாதன் 344 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று நகரசபைக்கு தெரிவாகியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். உக்ரைன் ரஷ்ய யுத்தத்தின் எதிரொலி, உணவு விலை ஏற்றம். ஒல்லாந்து அதிக சூரியகாந்தி எண்ணெய்களை ரஷ்யா மற்றும் உக்ரைனில் இருந்து இறக்குமதி செய்து வந்தது. குறிப்பாக 2/3 ஆகும். தற்போது நடக்கும் போரினால் எண்ணெய் வருகை முற்றுமுழுதாக தடைப்பட்டுள்ளது. அதனால் மிகவும் தட்டுப்பாடு நிலை வருகின்றது. இதன் எதிரொலியாக துரித உணவகங்கள் தமது உணவுகளின் விலைகளை உயர்த்தி வருகின்றனர். அதுபோன்று அங்காடிகளின் மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணெய்களை வழங்கப்படுகின்றன.
அனைத்து எண்ணெய் வகைகளின் விலைகளும் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்கின்றது. துரித உணவகங்கள் மற்றும் வெதுப்பகங்கள் அதிகமான எண்ணெய்களை பயன்படுத்தி வருகின்றனர். அதற்கு அடுத்தபடியாக வெளிநாட்டவரே அதிக எண்ணெய்களை பயன்படுத்தி வருகிறார்கள். அடுத்த மாதம் நோன்பு பெருநாள் ஆரம்பமாவதால் எண்ணெய்களுக்கு இன்னும் தட்டுப்பாடு வரலாம் என்று அறிய வருகிறது. இருப்பினும் ஐரோப்பாவில் சமையல் எண்ணெய்களுக்கான தட்டுப்பாடு வருவது குறைவு என்றும் அறியப்படுகின்றது. ஐரோப்பியர்கள் சூரியாந்தி எண்ணெய் மட்டும் பயன்படுத்துவதில்லை. கொழுப்பு, மிருக எண்ணெய், மரக்கறி எண்ணெய், டிராப் விதை எண்ணெய், சோயா எண்ணெய் மற்றும் ஒலிவம் எண்ணெய், இப்படி பல்வேறுபட்ட எண்ணெய் வகைகளை பயன்படுத்தில் உள்ளன. ஆகவே மக்கள் எவரும் ஐயம் கொள்ள தேவையில்லை என்று ஒரு அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. அரசு 13 மில்லியார்ட் ஐரோக்களை கொடுப்பனவுக்காக ஒதுக்குகின்றது. கரிய நிற வாயுனை கட்டுப்படுத்தும் எண்ணத்திலும் பல பசுமை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காகவும் 13 மில்லியார்ட் ஐரோக்களை ஒதுக்குகிறது. நிறுவனங்களுக்கு பசுமை மின் திட்டங்களுக்காக மானியங்கள் வழங்குதல் மற்றும் நீண்டகால பாதிப்பற்ற மின்சாரத்தை உருவாக்குதல் போன்றவற்றிற்காக முதலீடுகளும் அடங்குகின்றன. கடந்த ஆண்டு குறிப்பிட்டதை விடவும் 6 மில்லியார்ட் ஐரோக்களை அதிகமாக ஒதுக்குவதற்கு முன்வந்துள்ளது. இந்த கொடுப்பனவுகள் 28 ஜூன் மாதத்தில் இருந்து 6ஆம் தேதி அக்டோபர் மாதம் வரை நடைமுறைக்கு வரலாம் என்று அறியப்படுகின்றது. ஒல்லாந்து சுற்றுச்சூழல் மாசுபாட்டில் மிகவும் பின்தங்கியுள்ளது. குறிப்பாக ஸ்டிக்ஸ்டோஃப் என்று அழைக்கப்படும் அமோனியா அதிகமாக ஒல்லாந்தில் தான் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். குற்றம் சாட்டப்பட்ட உக்ரைன் நாட்டவருக்கு ஒல்லாந்து நீதிமன்றம் தாய்நாட்டிற்காக போராட வழிவிட்டுள்ளது. இரு உக்ரைன் நாட்டைச் சேர்ந்தவர்கள், ஒருவர் 27 வயது மற்றவர் 29 வயது, இருவரும் அல்பானிய நாட்டைச் சேர்ந்த ஒரு குழுவினரை பிரித்தானியாவுக்கு கடத்தினார்கள் என்று குற்றம் சுமத்தப்பட்டது. கடந்த வியாழக்கிழமை அன்று இருவரும் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட போது இருவரின் விசாரணைகளையும் நிறுத்தி வைக்குமாறு கேட்கப்பட்டது. அதற்கு நீதிமன்றம் உக்ரைனில் தற்போது நடக்கும் போர் காரணமாக இருவரின் வழக்குகளையும் நிறுத்தி வைத்துள்ளது. உக்ரைன் அரசால் வெளிநாடுகளில் இருக்கும் தமது நாட்டவரை போரில் ஈடுபட்டு தமது தாய் நாட்டை காப்பாற்றும்படி அழைப்பு விடுத்து வண்ணம் உள்ளது. அதன் காரணத்தாலேயே அவர்களுக்கான விசாரணை பிற்போடப்பட்டுள்ளது. ஆள்கடத்தல் ஒல்லாந்தில் கடுமையான குற்றமாக கருதப்படுவதும் குறிப்பிடத்தக்கதாகும். இவ்வளவு நேரமும் செய்திகளை செவமடுத்த அனைவருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வோம். செல்லத்துறை ஜெய மனோகரன், வணக்கம். ஒல்லாந்து தமிழன் வலையொளி வழங்க இருக்கும் வலையொளி தொடர் நாடகம் வாழ்க்கை. நெதர்லாந்து மற்றும் ஐரோப்பாவாழ் தமிழ் கலைஞர்களை ஒன்றிணைக்கும் வகையில் இந்த தொடர் அமைய உள்ளது. இந்த தொடரில் தங்களது நடிப்பு திறமைகள் வரவேற்கின்றோம். எமது மின்னஞ்சல் ஊடாக தொடர்பினை மேற்கொள்ளுங்கள். மாநகரில் ஓர் உதயம், சென்சார் சூப்பர் மார்க்கெட். உங்கள் இல்லத்துக்கு தேவையான இலங்கையில், இந்தியா மற்றும் ஆப்பிரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பசுமை குன்றாத மரக்கறி வகைகள், கடல் உணவு வகைகள், அனைத்து வகையான மளிகை பொருட்கள், உங்கள் சமையலுக்கு தேவையான உபகரணங்கள் அனைத்தையும் ஒரே உரையில் மிக குறைந்த விலையில் கொள்வனவு செய்ய நீங்கள் நாட வேண்டிய ஒரே நிறுவனம் சென்சா சூப்பர் மார்க்கெட். மேலதிக தொடர்புகளுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0043111833. இலவச வாகன தரிப்பிடமும் உண்டு. உங்கள் தேவையை எங்கள் சேவை. எப்பொழுதும் உங்கள் மனதில் நிற்க வேண்டிய ஒரே நிறுவனம் சென்சா சூப்பர் மார்க்கெட். ஹோலண்ட் ஷிப்பிங் கார்கோ சர்வீஸ். தமிழர் தைத்திருநாள் தைப்பொங்கலை முன்னிட்டு நாங்கள் சிறப்பு தள்ளுபடி விலைகளில் எங்கள் சேவைகளை வழங்குகின்றோம். இந்த சலுகை விலை மாசி மாதம் 21ஆம் தேதி வரை செல்லுபடியாகும். ஒரு எக்ஸல் அளவு பெட்டி 100 ஐரோவும், அதே எக்ஸல் அளவு 2 பெட்டிகள் 150 ஐரோவுக்கும் நாங்கள் வழங்குகின்றோம். இந்த பொங்கல் விலை சலுகை நெதர்லாந்து, பெல்ஜியம், லக்சம்பர்க் நாடுகளுக்கு மட்டுமே செல்லுபடியாகும். மிக விரைவில் ஜெர்மனி, டென்மார்க், நோர்வே,
மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கும் உரிய பண்டிகை காலத்தில் எங்கள் சலுகைகள் வழங்கப்படும் என்பதை இத்தருணத்தில் எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். தொடர்புகளுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0016284767679 அல்லது 0016645664111 அல்லது 0031452881433 என்ற தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொள்வது மட்டுமின்றி எமது இணையதளம் மற்றும் மின்னஞ்சலன் ஊடாகவும் உங்கள் பதிவுகளை மேற்கொள்ளலாம். உங்கள் வீட்டுக்கு தேவையான தரமான அனைத்து மளிகை பொருட்கள் மலிவு விலையில் பெற்றுக்கொள்ள இலங்கையில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், நாணய பரிவர்த்தனை, அலைபேசி அட்டைகள், அலைபேசி மறு ஊட்டம் அனைத்தையும் ஒரு குறையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஸ்தாபனம் ஆசியா சமுத்திரம், ஆசியா சிட்ட சூப்பர் மார்க்ஸ், பார்க் ஆஃப் ஸ்ராச 101 41836, குக்கல் ஓவன், ஜெர்மனி. தொலைபேசி லக்கம் 0094243344609007. உரிமையாளர் ராசையா ரகுநாதன். தமிழன் தாயக செய்திகளுக்கு ஆதரவு வழங்குபவர் பிச்சரியா டீஞ்சு லிஃப்ட் இன் கேரக்ராட் நேர்லாந்த் ஒப் தி சென்ட் பீட்டர்ஸ்ட்ராட் நம்பர் 8 போஸ்ட்கோடு 64-63-CT சிவர்மோந்த் கேரக்ராட். டெலிஃபோன் நம்பர் இஸ் 045-54-52-950. தி ஓப்பனிங்ஸ்டைடு சைன் ஃபன் மாண்டாக் டு தி மெட் சோண்டாக் வனாஃப் 4 UR TO 11 UR ஃபார் அஃபால அண்ட் பெசோரின். இயற்கையின் உறைவிடம், இல்லத்தரிசிகளும் பெருமை கொள்ளும் புகலிடம், அனைத்து மளிகை பொருட்கள் மற்றும் உடன் மரக்கறி வகைகள், மீன் வகைகள், இலங்கை இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள், தொலைபேசி அட்டைகள் என பல்வேறு விதமான பல்வேறு வகையான பொருட்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்து கொள்ள நாட வேண்டிய இடம் பியூட் சூப்பர் ரிவானோ வென் ஹோஸ்டட் ஸ்டார்ட் 4A 6137 TN சிட்டாட் நெதர்லாந்து. தொலைபேசி இலக்கம் 0464545-1691.